ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பெல் ஐக்கான வச்சு கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம PS3 விளையாடக்கூடிய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணோடனே ப்ளே ஆகும், பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த ஃப்ரீஸ் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எடுக்கிறது, அதாவது எப்படி ரீசால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட நம்ம சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் ரீஸ்டோர் பண்ணி எப்படி நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கரெக்டாக டேட்டாவெலாம் சரி பண்ணுறதுன்றதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீசிங்னா என்ன, ஸ்டக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேம் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து சின்ன சின்ன கேரக்டருக்கான அந்த ஸ்டோரி வைஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சினிமாட்டிக் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில சினிமாட்டிக் கட்டாய் கட்டாய் வரும், அதாவது பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணதுக்கும் அந்த புல்லட்டு பாஞ்சதுக்கான இடையில இருக்கக்கூடிய சீன் வந்து கட்டாயிரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய் கட்டாய் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக்குன்னு சொல்லுவோம். ஸ்டக்காகிற கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சில கேம்ஸ் தான் இருக்கும். அது வந்து கேம் டேட்டா அவங்க அப்லோட் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சரியாக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்படின்னா என்ன, நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி சினிமாட்டிக்காக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிரும். பட் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நடக்கிறது, அதை ஷூட்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டோரியில் அந்த சவுண்டு கேட்குறது, பிஜிஎம் எல்லாமே கேட்கும். பட் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசிங்கை எடுத்து விடவே முடியாது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஸ்கூல்லலாம் எல்லாமே ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கும், கேமிங் சாஃப்ட்வேர்லாம் ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கும். பட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றோம். ஏன்னா அந்த கேம் வந்து ஃப்ரீஸ் ஆகிறது காரணம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபைல் டேட்டா வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஃபைல் டேட்டா எப்படி கரெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கேம்ஸாக இன்ஸ்டால் பண்ணும் போதும் பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் பிரேக் பண்ணும்போதும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு டைம் வந்து உள்ளே போயிட்டு ஃபைல் ரீஸ்டோர் கொடுக்கணும். ரீஸ்டோர் அப்படின்னா நம்ம மொபைல் சிஸ்டத்தை எடுத்துங்க. நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், வீடியோஸ் எடுக்கிறோம், ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்னு என்ன பண்ணுவோம், உள்ளே போயிட்டு நம்ம எரேஸ் பண்ணுவோம். எரேஸ் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டாவும் எரேஸ் ஆகும். அந்த மாதிரி டேட்டாவில் எரேஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், ஃபோனை ரீஸ்டோர் பண்ணுவோம். அதாவது ரீஸ்டோர் டிஃபால்ட் செட்டிங் கொடுப்போம். டிஃபால்ட்டாக அந்த சிஸ்டத்தில் என்னென்ன செட்டிங்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே டிஃபால்ட்டாக மாறிக்கும். இதனால் உங்களோட கேம் டேட்டா ரேஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கான மெத்தட்னா நம்ம ஃப்ரீசிங் மெத்தடை எடுத்து விடுறதுக்கான மெத்தட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம பிஎஸ்3ல தான் பண்ண போகிறோம். என்னோட மொபைலில் தான் ஷூட் பண்ணுவேன். எதுக்கு ஷூட் பண்ணுறேன்னா நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட உங்களுக்கு நான் அதை டெமோ வீடியோவாக காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம டெமோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே கண்டினியூஸாக அது எப்படி நம்ம சிஸ்டத்தில் வந்து பண்ணுறதுன்னு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் நான் ஆன் பண்ணிட்டேன், வீடியோ ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய பிஎஸ்3 சிஸ்டம் பார்த்துக்குங்க. எல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இன்னும் நான் ஆன் பண்ணலை, ஆன் பண்ணாமல் ஆஃபில் தான் இருக்குது. நல்லா செக் பண்ணிக்கங்க, லைட் வந்து பிளிங்க் ஆகல, ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய யூபிஎஸ் ஆன் பண்ண போகிறேன். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்3 சிஸ்டத்தை யூபிஎஸில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். யூபிஎஸை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம யூபிஎஸ் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான பவர் வந்து இதுக்கு கன்செப்ஷன் ஆகும். எதுக்குன்னா அப்படின்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் டே நமக்கு வந்து அடிக்கடி கரண்ட்டு ஃப்ளக்சுவேட் ஆகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரியான டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து அடி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு கேம் டேட்டா எரர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பிஎஸ்3 சிஸ்டமாக இருந்தாலும் PS4 சிஸ்டமாக இருந்தாலும் அடி பயங்கரமாக வாங்கும். இது கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிற டயத்தில் என்னோடய ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்டில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேறுனா என்னோடய சார்ஜிங் போட்டு பிஎஸ்3யோட சார்ஜர் வயர் சொல்லி இருக்கேன். இப்போ நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பாருங்கள் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் எதுவுமே ஆன் பண்ணலை, இது வெறும் ஜாய்ஸ்டிக் வந்து எது கனெக்ட் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆன் பண்ணிட்டேன் நான். இப்போ பாருங்க என்னோடய பிஎஸ்3 சிஸ்டத்தில் வந்து லைட் ஆன் ஆகிருக்கும் பாருங்கள். இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பிளக் பாயிண்ட் அந்த ஆன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, என்னோடய யூபிஎஸ்லாம் ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஆஃப் பண்ணியிருக்க மெத்தடில் நீங்கள் பண்ணணும். இந்த இதை நல்லா பார்த்துங்க, ரெட் லைட் எரியுது. இது என்ன பண்ண போகிறோன்னா ஹோல்ட் பண்ணி பிடிக்க போகிறோம். இப்போ நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்து தப்பு கிடையாது. ஹோல் பண்ணி பிடிக்க போகிறேன், நல்லா பாருங்கள், பிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பீப் கேட்டிருக்கு, செகண்ட் பீப்பு, தேர்ட் பீப்பு. இப்போ நீங்கள் கையை எடுத்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீப் கேட்டிருக்கு சவுண்டு நமக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அகெயின் இதை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிக்க போகிறோம். நல்லா பாருங்கள், மூணு பீப் கேட்டிருக்கு இதோட. இருங்க நான் ஜூம் பண்ணிக்கிறேன், ஃபோக்கஸ் ஆகாது ஏன்னா மொபைல் கேமரா தானே. ஃபஸ்ட்டு பீப்பு, செகண்ட் பீப்பு, தேர்ட் பீப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீப் சவுண்டு கேட்டிருக்கும், பார்த்துருப்பீங்க. அதாவது ரெண்டு பீப் கண்டினியூவாக கேட்டிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சேஃப் மூடுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம சிஸ்டத்தில் பார்த்துக்குவோம். இதோட மொபைல் வீடியோ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சேஃப் மூடு கொண்டு வரன்றது பார்த்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீப்பு, செகண்ட் பீப்பு, தேர்ட் பீப் கட்டணே ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி பிடிச்சோன்னே ஃபஸ்ட்டு பீப்பு, செகண்ட் பீப்பு, தேர்ட் பீப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் கேட்கும் கண்டினியூவாக.
அதுக்கப்புறம் உங்களோட சேஃப் மூடுக்கு வந்துடும். இப்போ சேஃப் மூடில் தான் இருக்கும் நம்ம. இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்றது ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ரீஸ்டார்ட் சிஸ்டம், அப்புறம் ரீஸ்டோர்ஸ் டிஃபால்ட் சிஸ்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆரியன் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் போன வீடியோலேயே. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று, இந்த ரீஸ்டார்ட்ன்றது நமக்கு தேவைப்படாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீபில்டு, அப்புறம் ரீஸ்டோர் பிஎஸ்3 சிஸ்டம், அதுக்கப்புறம் சிஸ்டம் அப்டேட், இது மூணு தான் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு தேவைப்படும் சொல்லிடுறேன். முக்கியமாக சிஸ்டம் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பென்ட்ரைவ்லேயே, அதாவது நீங்கள் ஹைப்ரிட் சாஃப்ட்வேரை ஏற்றிட்டு வந்து ஆஃப்லைனில் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை அப்டேட் பண்ண போகிறீங்க, அதாவது ஜெயில் பிரேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் அப்டேட் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நீங்கள் வந்து இந்த சேஃப் மூடில் வந்து அப்டேட் கொடுக்கலாம். இதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களோட பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய அந்த ஹைப்ரிட் வெர்ஷனை அது டிடெக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கேட்கும், அதை நீங்கள் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இது செகண்ட் மெத்தடு. இது எதுக்குன்னா, சில பேர் புதுசாக ஆர்டிஸ்க்கு போடுவாங்க பார்த்திங்களா, அந்த ஹார்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதான மெத்தட் எடுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரீஸ்டோர் ஃபைல் சிஸ்டம் கொடுக்க போகிறோம். ரீஸ்டோர் ஃபைல் சிஸ்டம் என்ன எதுக்குன்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி உங்களுக்கு. நம்ம டேட்டாஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்றனால, அந்த டேட்டா வந்து கரெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸை எடுக்கிறதுக்கு பண்ண போகிறோம். இப்போ ரீஸ்டோர் ஃபைல் சிஸ்டம் எக்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட வந்து ஜாய்ஸ்டிக் எதுக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன்றது சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம வயரில் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு அங்கே எடுக்கும், அதாவது டிடெக்ட் ஆகும் நம்மளோட ஜாய்ஸ்டிக்கு. நீங்கள் வந்து வயர்லெஸ் மூலிமா எதுவும் பண்ண முடியாது, அது எந்த கனெக்டராக இருந்தாலும் எந்த ஜாய்ஸ்டிக்காக இருந்தாலும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சார்ஜிங் வயரை சொருவுங்க, உங்களோட PS3 ஒரிஜினல் சார்ஜிங் வயரு, அப்போ தான் இது கனெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணனால தான் என்னால் வந்து இதெல்லாம் மூவ் பண்ண முடியுது, இல்லாட்டி மூவ் பண்ண முடியாது. இப்போ வந்து ரீஸ்டோர் ஃபைல் சிஸ்டம் கொடுக்க போகிறோம், எக்ஸ்பர்ட்டன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ரீஸ்டோர் த ஃபைல் சிஸ்டம் ஆன் த சிஸ்டம் ஸ்டோரேஜ்னு கேட்குது. இது வந்து சிஸ்டம் ஸ்டோரேஜில் தான் மாறும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சிஸ்டம் ஸ்டோரேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெயில் பிரேக் பண்ணியிருக்கோம். அதனால தான் நீங்கள் எக்ஸ்டர்னலாக போட்டிருக்க ஹார்டிஸ்கில் எந்தமே ஆகாது. இப்போ எஸ் கொடுக்க போகிறோம், எஸ் கொடுத்துட்டோம், ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது எதுக்கு நம்ம கொடுக்குறோன்றதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்குவீங்க. நம்மளோட கேம் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகுதுல, அந்த ஃப்ரீஸிங்கை ஃபுல்லாகவே எடுத்து விட்டுரும். இது வந்து ஒரு 100% வந்து நமக்கு ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன் அவைலபிள் HDMI டிவைஸ் வாஸ் டிடெக்டன்னு கேட்குது. டு யூ வாண்ட் அவுட்புட் வீடியோ அண்ட் ஆடியோ யூசிங் HDMIன்னு கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. எதுக்கு அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா HDMI வழியாக போகுமான்னு கேட்குது. இதுக்கு எஸ் கொடுத்துருங்க, இல்லாட்டி PS பட்டன் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோலர் வழியாக கொடுக்கலாம் நமக்கு. மொதல் வந்து பார்த்திங்கன்னா எஸ் கொடுத்துருங்க, ஏன்னா நம்ம வயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இல்லைனா நம்ம PS பட்டன் வழியாக ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். கேன் யூ ரீட் தி ஸ்க்ரீன், செலக்ட் எஸ் இஃப் யூ யூஸ் டைம் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ரெசல்யூஷன் 1080p கேட்குது. ஆமாம் அப்படின்னு கொடுத்துருங்க, கரெக்டாக எஸ் கொடுத்துருங்க, இன்னும் கொடுத்துடக்கூடாது. அப்புறம் த ஃபைல் சிஸ்டம் அண்ட் த சிஸ்டம் ஸ்டோரேஜ் கரப்டட் அண்ட் ஐ வில் ரீஸ்டோர், நம்ம கரெக்டாக டேட்டாவை இருக்கா அதை ரீஸ்டோர் பண்ணணுமான்னு கேட்குது. எக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, கரெக்டடாக இருக்கக்கூடிய டேட்டாவை அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி உங்களோட ரீஸ்டோர் ஃபைல் சிஸ்டத்தை புதுசாக எப்படி நீங்கள் வாங்குறீங்களோ PS3 சிஸ்டம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் PS3 கன்சோலை வந்து வாங்குறதுன்னு சொல்லி ஆல்ரெடி பை பண்ணி சொல்லியிருப்பேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் புது வீடியோவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் எடுக்க போகிற வீடியோ அதுதான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்லோட் ஆகும், இல்லை நாளைக்கு அப்லோட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. இது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். அதிலே போட்டிருக்காங்க பாத்துங்க, ஆஃப்டர் திஸ் ஆப்ரேஷன்ஸ் ஹேஸ் கம்ப்ளீட்டட் த சிஸ்டம் வில் ரீஸ்டார்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த ரீஸ்டோரிங் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமாக ரீஸ்டார்ட் ஆகுமா, அதனால நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இது 3% தான் வந்திருக்கு, நான் கொஞ்சம் இது ஸ்கிப் பண்ணிடுறேன், இது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால. ஓகே, ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக நடக்க போகிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 95%, 97, 98 அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக முடிய போகுது. முடிஞ்சவொடனே உங்களோட சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். இது வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வரைக்கும் தான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 நிமிஷமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டு போடுறேன், ஏன்னா அதை எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும் நம்மளால. ஓகே, இப்போ ஹேனபிள் ஆகி உள்ளே வந்துருச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் அதாவது கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணும்போது இந்த ஃப்ரீஸ் ஆகும் இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. மேக்ஸிமம் வந்து பாருங்கள், இருக்கிற எல்லா கேம்ஸுமே நம்மக்கிட்ட இருக்கும், ஏன்னா இது கேம்ஸ்லாம் டெலீட் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அதை தப்பாக நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்க எல்லா கேம்ஸுமே இருக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எந்த விதமான டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகாமல் உங்களோட சிஸ்டத்தை வந்து ரீபக் பண்ணும், அதாவது பார்த்தீங்கன்னா ரீபில் பண்ணிடும். ரீபில் பண்ணுறனால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி அதுலேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, டேட்டா கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகவே கரெக்டாக சரி செஞ்சுட்டு ரீஸ்டோர் ஆகி உள்ளே வந்துருன்ட்டு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸை தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம், எந்த விதமான ஃப்ரீசிங் மெத்தடும் வராது, ஸ்டக்கும் ஆகாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீசிங் மெத்தடில் அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. நேற்று ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி. பட் வீடியோ எடுத்து போட்டால் அவர் கேட்டது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டனால உங்களுக்கு புரிய வரும். அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் எனக்கும் தனியாக செஞ்சுட்டு போயிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னென்ன உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன சொல்லியிருப்பேன் உங்களுக்கு புரியும். மேக்ஸிமம் இந்த வீடியோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்லோட் ஆயிரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் வந்து இது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதோட நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணணும். அதோட எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கேம்ஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இதோட அடுத்த பிளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.